மாணவர்கள் பல வேளைகளில் நாம் ஏழைகளாக இருக்கிறோம் நமக்கு எனவே பெரிய அளவில் படிப்பு வராது எனவே நமக்கு ஆங்கிலத்தில் பேச வராது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகள் நமக்கு கிடைக்காது பெரிய வெளிநாடுகளில் கூட நமக்கு வேலை கிடைக்காது மருத்துவக் கல்லூரியில் நம்மளால் சேர முடியாது நம்மளால் தொழில் தொடங்க முடியாது பெரிய சாதனை எதுவும் நம்மளால் சாதிக்க முடியாது அதெல்லாம் பணக்காரர்களுக்காக தான் அப்படின்னு ஒரு தவறான எண்ணம் இன்னைக்கு நிறைய இளைஞர்களை மத்தியில் இருக்கு ஏழையாக இருப்பது என்பது நமக்கு பணம் இல்லை என்பதால் ஏழை என்று கூட நினைக்கிறீர்கள் என் கூட வந்து சில மாணவர்கள் சொல்றாங்க எனக்கு ஐபிஎஸ் வாங்க வேண்டும் ஆனால் நான் ஏழை ஏழைக்கும் ஐபிஎஸ்க்கு என்ன தொடர்பு இருக்கு உங்களை மாதிரி ஏழையாக இருந்தவர்கள் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏற்கனவே ஆயிருக்கிறாங்க மதுரையை சேர்ந்த ஒரு மாணவன் பரோட்டா கடையில் ஒர்க் பண்ணிட்டு இரவு நேரத்தில் படித்து ஜியாகிரபி பாடத்தில் முதல் மார்க் வாங்கினார் இந்த மாணவனுடைய பெயர் வீரபாண்டியன் அவருடைய பேட்டி பத்திரிகைகளெல்லாம் வந்தது 2003 அவர் ப்ளஸ் டூ பாஸ் பண்ண போது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பாடத்தில் மட்டும் முதல் மார்க் எடுத்த போது அவர்கிட்ட கேட்டாங்க நீங்கள் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப கடினமான சூழ்நிலையில் ஏழையான சூழ்நிலையில் படித்து முதல் மார்க் வாங்கியிருக்கிறீங்க உங்கள் லட்சியம் என்ன வீரபாண்டியன் சொன்னார் நான் இன்னொரு ஆறு ஆண்டுகளில் 2009 ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வருவேன் அதுதான் எனது லட்சியம் நிச்சயமாக அந்த லட்சியத்தை நான் அடைவேன் அப்படின்னு சொன்னார் அந்த மாணவன் லயாலாவில் படிச்சிருக்காரு அந்த மாணவன் தேர்வுக்கு தயார் பண்ணும்போது அவருக்கு எனக்கு தெரியும் நான் கூட அவருக்கு இன்டர்வியூ பயிற்சி கொடுத்துருப்பேன் 2009 ஐஏஎஸ் தேர்வு வந்தபோது தமிழ்நாட்டிலிருந்து தேர்வான மாணவர்களில் வீரபாண்டியன் ஐஏஎஸ் முதலிடத்தில் இருந்தார் அந்த வீரபாண்டியன் இப்போது ஆந்திரா மாநிலத்தில் கலெக்டராக இருக்கிறார் தான் ஏழை அப்படின்னு அவர் நம்ப மறுத்திருக்கிறாரு பணம் இல்லாமல் இருப்பது ஏழை கிடையாது அப்படின்னு நம்புகிறார் அவர் என்கிட்ட ஆற்றல் இருக்குது சாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனவே நான் சாதித்து காட்டுவேன் நான் ஏழையே அல்ல இப்போது சில ஆண்டுகள் கழித்து கலெக்டராக வரக்கூடிய ஒரு மாணவன் இன்றைக்கி ஏழைன்னு சொல்ல முடியுமா 2 வருஷத்துக்கு முன்னாடி கரூரை சேர்ந்த ஒரு மாணவன் மணிகண்டன் தமிழ்நாட்டிலேயே ப்ளஸ் டூ தேர்வில் 2வது மார்க் எடுத்திருந்தார் அவர் இப்போ மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு இந்த மாணவனை நான் பார்க்க போயிருந்தேன் அவருடைய வீடு மத்திய அரசாங்கம் கட்டி கொடுத்த 12 அடிக்கு 15 அடி வீடு தான் அவங்க அப்பா கிடையாது அம்மா சித்தால் வேலை பார்க்குறாங்க அவங்ககிட்ட அன்றைக்கி பணம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டிலே ப்ளஸ் டூ 2வது மார்க் 7 லட்சம் மாணவர்கள் எழுதின தேர்வில் 2வது மார்க் வாங்கியிருக்காரு பணம் இல்லை என்பதற்காக மணிகண்டனை ஏழைன்னு சொல்ல முடியுமா ஏன் சொல்ல முடியாதுன்னா நாளைக்கு அவர் வசதியானவராக போகிறார் டாக்டராக போகிறார் பெரிய ஒரு சர்ஜனாக போகிறார் வெளிநாட்டுக்கெல்லாம் போக போகிறார் லட்சக்கணக்கான மக்களுக்கு மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்க போகிறார் இதெல்லாம் நிச்சயம் நடக்கும் அப்படி நடக்க இருக்கும்போது இன்றைக்கி முன்கூட்டியே அவரை நீங்கள் எப்படி ஏழைன்னு சொல்ல முடியும் சொல்ல முடியாது இளைஞர்களே மனதிலே சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருக்கும்போது நீங்கள் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஆற்றல் இருக்குது 2 கண்கள் இருக்குது காதுகள் இருக்குது கைகள் இருக்குது கால்கள் இருக்குது இதுக்கெல்லாம் விலை இருக்குது ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட வந்து 2 கண்ணையும் கொடுத்துருங்க உங்களுக்கு 100 கோடி ரூபா தருகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2 கண்களையும் கொடுக்க முடியுமா கொடுத்துருவீங்களா என்னுடைய சுண்டுவர்களே கொடுக்க மாட்டேன் இந்த உலகத்தை எழுதி கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன் எனக்கு அதுதான் அழகாக இருக்குது ஏன்னா என்னோட சேர்ந்தது அது அப்போ 2 கண்களுக்கு மட்டும் 100 கோடி ரூபா விலை இருக்குங்க ஏன் நீங்கள் உங்களை ஏழைன்னு சொல்கிறீங்க ஏழை என்பது நம்பாது இன்னைக்கு ஏழையே கிடையாது மூச்சு விட முடியும் அப்படின்னா ஏழை கிடையாது நம்ம பெரிய சாதனை படைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்க சமுதாயம் உங்களுக்கு கொடுக்குறது தயாராக இருக்குது பள்ளிக்கூடங்கள் இருக்குது கல்லூரிகள் இருக்குது வேலைகள் இருக்குது வெளிநாட்டு கம்பெனிஸ் வச்சுருக்காங்க வேலைகள் வச்சுருக்காங்க உனக்கு மாதம் 10 லட்சம் சம்பளம் வாங்குறவங்கலாம் இருக்கிறாங்க சமீபத்தில் இந்தியாவிலிருந்து ஒரு இளைஞன் அமெரிக்காவினுடைய மைக்ரோசாஃப்ட் கம்பெனியுடைய உயர்ந்த பதவி சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக பதவியில் சேர்ந்திருக்காரு சத்ய நத்தல்லா அப்படிங்கிற அந்த இளைஞனுக்கு ஒரு ஆண்டு சம்பளம் 112 கோடி ரூபாய் சம்பளத்துக்கெல்லாம் எல்லையே கிடையாது ஒரு சத்தியநத்தெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பணம் இல்லாத இருந்தபோது ஏழையா இளையில் எனவே மாணவர்கள் ஏழைன்னு சொல்லாதீர்கள் உங்களுக்கு எல்லா திறமையும் வச்சு கிடைக்கலாம் மதிப்பு கிடையாது இன்றைக்கி வசதி செய்கிறது கொடுக்கறதுக்காக வங்கிகள் இருக்குது வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கே வங்கி இருக்குது விமான ஓட்டியாக மாறுறதுக்கே இன்றைக்கி லோன் கொடுக்குறாங்க டாக்டர் ஆகிறதுக்கு லோன் கொடுக்குறாங்க இன்ஜினியர்ஸ் லோன் கிடைக்குது எல்லாமே இருக்குது இதெல்லாம் சாக்குப்போக்கு நான் ஏழையாக இருக்கிறனால நான் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் வெற்றி பெற வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நீங்களே உங்களுக்கு போடக்கூடிய முட்டுக்கட்டை தான் ஏழை என்று சொல்லக்கூடிய ஏழை என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது நீங்கள் வந்து எல்லாரும் திறமை உள்ளவர்கள் என்கிற போது உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது யூ ஆர் ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன் யூ ஆர் த பிஸ்னஸ் ஆசட்
ஒரு பெரிய வியாபாரத்தினுடைய முதலிடே நீதான். உனக்கு இருக்க திறமைதான். இன்னைக்கு இந்தியாவில் உள்ள முதல் 200 பணக்காரங்களை எடுத்து பாருங்க. துபாய் அம்பானில இருந்து சர்வசாதாரண ஒரு பெரிய சாதனையாளர் வரைக்கும் ஒரு காலத்தில் ஏழை இருந்தவங்க தான். இன்னும் சொல்ல போனால் ஏழையாக இருந்ததுதான் அவங்களுக்கு சொத்து. ஏழையாக இருப்பதே ஒரு த்ரில், ஏழையாக இருப்பதே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ், ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்ல முடியும். ஏழையாக இருக்கிறவங்களை சாதிக்க வேண்டும் என்று ஆசை ஏற்படும், வெறி ஏற்படும், நிலைமை மாற வேண்டும் என்று தோணும். எனவே அது ஒரு நல்லதுதான், அப்படி நினைக்க வேண்டும். ஏழையாக இருப்பதில் தவறில்லை. உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் சொல்றான் பில்கேட்ஸ், இட்ஸ் நாட் அ கிரைம் டு பி அ புவர் பர்சன் பட் இட்ஸ் கிரைம் டு டை அஸ் அ புவர் மேன். ஏழையாக இருப்பதில் தவறில்லை, ஏழையாக பிறப்பதில் தவறில்லை. அவனை ஏழையாக தான் பிறந்திருக்கான். ஆனால் ஏழையாக இறந்து போவது மாபெரும் தப்பு. ஏன்னா ஏழையாக இருக்கிறவன் எந்த முயற்சியும் எடுத்துக்க மாட்டான், சுகத்தில் வாழ்ந்திருப்பான், எந்த விதமான சேவிங்ஸும் பண்ணிருக்க மாட்டான். அது மிகப்பெரிய தப்பு. ஆனால் ஏழையாக இருப்பது தவறில்லை, ஏழையாக செத்து போறதுதான் தப்பு அப்படின்னு சொல்றாரு. எனவே மாணவர்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களை ஒரு ஏழை என்று முடிவு செஞ்சுள்ளார்கள். ஏனென்றால் நீங்கள் ஏழையே அல்ல.